கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஃபிஷ் பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முள்ளில்லாத மீனை பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ 6 துண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன், முள்ளில்லாத மீன். இதுக்கு ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடறினதுக்கப்புறம் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். ஒரே டயத்தில் மீனை எல்லாத்தையும் போட்டு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக தான் போட்டுக்கணும். தனித்தனியாக போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கணும். கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கும், அதனால் பெரட்டி விட்டுக்கணும். அடிப்பிடிச்சிடக்கூடாது. அடிப்பிடிக்க விடாமல் சிம்மில் வச்சே வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்யும் போது ஃபிஷ் பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை சிறுத்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு இதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கணும். மஞ்சப்பொடி போட்டு வதக்கும் போது மீனில் உள்ள வாசனை கம்மியாயிரும், அதனால் மஞ்சப்பொடி போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கரட்டி போட்டுக்கணும். போட்டோட்டி உடனேவும் இதை அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பரட்டி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பரட்டி விட்டுக்கணும். இப்போ அடிப்பகுதி வந்துருச்சு, மேல் பகுதி வரக்காக திருப்பி நம்ம போடணும். இப்படி ஒவ்வொரு துண்டும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது உடஞ்சாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி நம்ம இதில் உள்ள முன்னெல்லாம் எடுத்து மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம், அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இது வெந்து வர வரைக்கும் அனல் கம்மியாக தான் இருக்கணும். அனல் ஜாஸ்தியாக வச்சு வேக வச்சு எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது வெந்து வந்துச்சு மீன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நடுமுள்ளு மட்டும் இருக்கும், அதை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கணும். ஓரத்தில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கறிப்பகுதி மட்டும் மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கை மசிச்சுக்கலாம். அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இதை நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 25 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், அதிக எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா நம்ம அடுத்து எண்ணெயில் தான் இதை பொறிச்சு எடுக்க போகிறோம், அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதில் எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது பொறிக்கும் போது இந்த உருண்டைகள்லாம் உடஞ்சி வந்துடும், அதனால் இப்படி ட்ரையாக தான் வதக்கணும். இந்த மாதிரி பொன்னரமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். தேவைன்னா நீங்கள் மசாலா பிரட்டும் போது உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அதே போல் காரம் கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மசாலாவில் பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக தான் நம்ம கிண்டி வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டுக்கலாம். பிளேட் போட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டும் போது மாவு வந்து உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும், அதனால் சின்ன அளவுக்காக 1 குலோப்ஜாம் அளவுக்கு நம்ம உருட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி
சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி கட்டி சேர விடாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி வைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவு மீடியமான பதத்துக்கு தான் இப்படி கரைச்சிக்கணும். இப்போ உருட்டி வச்சுருக்க மீன் துண்டு எல்லாத்தையும் இப்படி கார்ன்ஃப்ளவரில் பெரட்டிக்கலாம். அது கூட பிரெட் கிராம்ஸு அதோடு சேர்த்து பெரட்டி வச்சு ஒரு பிளேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக இப்படி பெரட்டி வச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் பெரட்டி, பிரெட் கிராம்ஸில் பெரட்டி, இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் எல்லா உருண்டையும். இந்த மாதிரி பொறுமையாக நின்று செஞ்சுக்கலாம். ஈவினிங் டைத்தில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடைகளெல்லாம் போய் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த லாக்டவுன் டைத்தில் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு கூட, அதனால் செஞ்சு கொடுங்க. இது நல்லா முருகலாக டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது தெரியும், இது எப்படி பண்ணுறதுன்னு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட் கிராம்ஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு விட்டுறணும். ஃபஸ்ட்டு அனல் ஜாஸ்தியாக வச்சு தான் பொரிக்கணும். அப்புறமா உருண்டைகள் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு பொரித்து எடுக்கணும். அனல் அதிகமாக வச்சு பொரித்தா டக்குன்னு கருகிரும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாது. அதே டயத்தில் அனல் ஜாஸ்தியாக வச்சு ஃபஸ்ட்டு உருண்டைகள் போடுற டயத்தில் மட்டும் அனல் ஜாஸ்தியாக வச்சுக்கணும், அப்புறமா கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா வெந்துடும். அப்போ சாப்பிட வந்து நல்ல முருகலாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வறந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துட்டு எடுத்துடலாம். இது இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு, அதனால் இது வந்து எடுத்துக்கலாம். இப்படி இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான முருகலான ஃபிஷ் பால் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.